நீட் விலக்கு மசோதா சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் பரிசீலனையில் இருப்பதால் அதுகுறித்து தகவல் தெரிவிக்க முடியாது என ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறுவதற்காக நீட் விலக்கு மசோதாவை ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு ஆளுநர் அனுப்பி வைத்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கடந்த மே மாதம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அந்த மசோதாவின் தற்போதைய நிலை குறித்து ஆளுநர் மாளிகையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பொது பள்ளிக்கான மாநில மேடை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு தகவல் கூறியிருந்தார். இதற்கு கடந்த 7ஆம் தேதி ஆளுநர் மாளிகை சார்பில் பதிலளிக்கப்பட்டது. அதில் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் மசோதா பரிசீலனையில் இருப்பதால் மேலதிக தகவல்களை தெரிவிக்க முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையடுத்து பிரின்ஸ் கஜேந்திரபாபு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஆளுநர் மாளிகை அளித்திருக்கும் பதிலை வைத்து பார்க்கும்போது மசோதா இன்னும் ஆளுநர் மாளிகையில்தான் இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுவதாகும். முதலமைச்சர் உடனடியாக இதில் தலையிட்டு மசோதா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.